வெல்கம் டு சேனல் சனாதனம் தான் எல்லாமே யாராலும் அழிக்க முடியாது முடிந்தால் முயற்சி செய்யுங்கள் என ஆளுநர் ரவி சவால் விடுத்துள்ளார் சனாதனம் என்பது மரத்தின் வேர் போன்றது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஸ்ரீ பாலிமர் மண்டபத்தில் நடைபெற்ற உடுப்பி தீர்த்த சுவாமி சனாதன உற்சவ வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாரதம் உருவானதே சனாதன தர்மத்தினால்தான் சனாதனத்தில் எல்லாமே இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா என்பது பாரத் பாரத் என்பது சனாதன தர்மத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் சனாதனத்திற்கு கேடு விளைவிக்க நினைப்பவர்கள் நாட்டையே பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் அப்படி பேசுகிறார்கள் என்று கூறியுள்ளார் ஆனால் நாட்டின் அடிப்படை சக்தி என்பதே சனாதனம்தான் எனவே நீங்கள் நாட்டை உடைக்க விரும்பினால் சனாதனத்தை தாக்குங்கள் அதைத்தான் ஆங்கிலேயர்கள் செய்தார்கள் முயற்சித்தார்கள் என்று கூறியுள்ளார் அப்படித்தான் அவர்கள் பாரதத்தை உடைப்பதில் வெற்றியும் பெற்றார்கள் என கூறியுள்ளார் இன்னொரு பிரிவினை பாரதத்தால் தாங்க முடியாது சனாதன ஒளியை பரப்பும் நமது பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் சனாதனம் உலகிற்கு தேவையான ஒன்று என்று கூறியுள்ளார் சனாதனத்தை யாராலும் அளிக்க முடியாது சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லை சனாதனம் என்பது மரத்தின் வேர் போன்றது வேர் இல்லாமல் மரம் வளர முடியாது தமிழகத்தில் சனாதனம் வளமோடு இருந்தது சனாதனம் செழித்த புண்ணிய ஸ்தலமாக தமிழ்நாடு இருந்ததற்கான சான்று உள்ளது என்று கூறியுள்ளார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கல்வெட்டுகளில் சனாதனம் குறிப்பிடப்பட்டுள்ளது சனாதனத்தை ஒழிப்போம் என்று கூறுபவர்கள் முடிந்தால் முதலில் அந்த கல்வெட்டுகள் அனைத்தையும் அழித்து பாருங்கள் சனாதன மக்களின் டிஎன்ஏவிலும் அவர்கள் வாழ்வியலும் உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் சனாதனத்தை அளிக்க பலர் முயற்சி தேவிவிட்டனர் ஆனால் யாராலும் அதை அளிக்க முடியவில்லை தற்போது சனாதனத்திற்கு எதிராக பேசுபவர்கள் எல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அவர்கள் சனாதனத்தின் விளிமியங்களை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் சனாதனம் அழியாது என்று ஆளுநர் ரவி பேசியுள்ளார் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி சமத்துவதற்கும் சமூக நீதிக்கும் எதிராக உள்ள சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தால் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பாஜகவினர் பெரும் எதிர்வினையாற்றினர் உதயநிதிக்கு கொலை மட்டல்கள் விடுக்கப்பட்டதோடு அவருக்கு எதிராக வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன இந்த நிலையில் தான் உதயநிதியின் பெயரையே குறிப்பிடாமல் அவரது சனாதனம் தொடர்பான கருத்துக்கு ஆளுநர் ரவி பதிலடி கொடுத்துள்ளார் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் பல்வேறு விவகாரங்களில் முட்டல் மோதி நிலவி வருகிறது இதன சனாதன விவாரத்திலும் அமைச்சர் உதநிதிக்கு சவால் விடும் வகையில் ஆளுநர் ரவி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்